வெல்கம் டு மை சேனல் ஹோம் கில்லாடி. இன்னைக்கு செய்ய போகிறது வில்லேஜ் சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் காடைக்கறி மசாலா கிரேவி செய்ய போகிறேன். இது கிட்டத்தட்ட 1 kg. நான் இன்னைக்கு எங்கள் கிராமத்தில் விறகடுப்பில் செய்ய போகிறேன். இது ஒரு புதிய அனுபவமாக தான் எனக்கும் இருக்கும். வாங்க பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் இதில் 3 tablespoon அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 teaspoon சோம்பு, 4 பட்டை, 1 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 20 சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது 6 காஞ்ச மிளகாய் 2 பிச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். பாருங்கள், நல்லா எல்லாம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போது இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 tablespoon இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கறி நல்லா வேகும், ரெண்டாவது அதோட பச்சைவாடையும் போயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு விழுதோட பச்சைவாடையெல்லாம் போய் நல்லா ரெடியாகிருக்கு. இப்போது இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 medium size தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கோங்க. இதில் தேவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு 1 1/4 பாகம் குழைய வேகட்டும். தக்காளி 1/4 பாகம் வெந்ததுக்கப்புறம் இதில் கறி சேர்த்துக்கலாம். கறி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. இதை வந்து நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமையே தீயை வந்து குறைவாக வச்சுட்டு மூடி வச்சு இதை வந்து வேக வைக்கணும். அப்போ தான் கறி வேகும், நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ 1-10 நிமிஷம் இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், பாதியளவு வெந்திருக்கு, தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், நம்ம தண்ணி சேர்க்கவே இல்லை, இதெல்லாம் கறியில் இருக்க தண்ணி தான் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். மறுபடியும் 1-10 நிமிஷம் இருக்கட்டும். மறுபடியும் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், இது ஓரளவு வெந்துருச்சு, தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இதை 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்து சூப்பராக கறி ரெடியாக இருக்குது. இந்த தண்ணி கொஞ்சம் வத்தட்டும், அதனால் கொஞ்சம் வேக விடுங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி கறி நல்லா ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 3 tablespoon அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து வீட்டிலே ரெடி பண்ணது. குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா 2 tablespoon மிளகாய்த்தூள், 1 tablespoon மல்லித்தூள் சேர்த்துட்டு 1 teaspoon மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும், அப்போ தான் அதோடய பச்சைவாடையெல்லாம் போய் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கி நல்லா ரெடியாக இருக்குது. நமக்கு கிரேவி வேணுங்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்களா. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா ரெடியாயிடுச்சு. இப்போ மூடி போட்டு 1-10 நிமிஷம் வேகட்டும்.
பாருங்க 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எண்ணெய் தான் நல்லா பிரிஞ்சு கறி நல்லா சூப்பரா ரெடி ஆயிருக்கு. பாக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. இது எனக்கும் ஒரு புது அனுபவம் தான். கண்டிப்பா உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க இப்போ நல்லா இறக்கி வச்சிரலாம். கறி சூப்பரா ரெடி ஆயிச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க எனக்கு. அதுக்கப்புறம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.